அனைவருக்கும் வணக்கம். ஞான மலர்வு செஷன் வந்து இன்னைக்கு வந்து ஃபைனல் செஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அடுத்த வாரத்துலேருந்து வேற ஒரு டாப்பிக்கில் வந்து மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து ஃபார் சம் ரீசன் லிங்க் ஃபார்வர்ட் ஆகலை. ஸோ எனிவே, நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க போகுதுன்னு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ ஞான மலர்வு செஷன் வந்து அதனோட இன்டென்ஷனே வந்து நம்ம புரிதல் பகவத் பாதையில் சரி பண்றதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கறத தான் புரிதல் அப்படிங்கிறோம். சோ அந்த புரிதல் வந்து நமக்கு புரிஞ்சிருச்சு, அது நமக்கு புரிஞ்சிச்சுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கறது தான் உறுதி உறுதி உறுதிப்பாடு அப்படிங்கிறோம், கன்ஃபர்மேஷன் அப்படி சொல்றோம். சோ இந்த கன்ஃபர்மேஷன் ஆன பிறகு நமக்கு வந்து ஞானம்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சதுனால அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை வச்சுதான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஒரு சிம்பிளிஸ்டிக்கா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு உதாரணத்தோட நம்ம வந்து இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு ஒரு கைதி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலில் இருக்காரு. இப்போ அவர்கிட்ட வந்து எப்போ வந்து விடுதலையாக போற, ரிலீஸ் டேட் எப்ப அப்படின்னு கேட்டா அவர் வந்து ஓகே, இதனால இத்தனை வருஷம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ அப்போ இந்த டேட் வந்து ரிலீஸ் டேட், இன்னைக்கு வந்து விடுதலையாக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்மள யார்கிட்டயாவது, அதாவது வெளியில இருக்கிறவங்க யார்கிட்டயாவது, உன்னோட விடுதலை டேட் என்ன, ரிலீஸ் டேட் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? யாராவது ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இது ஒரு இன்டராக்டிவ் செஷன் தான், அண்ட் மோஸ்ட்லி திஸ் வில் பி த ஃபைனல் செஷன் ஃபார் ஞான மலர்வு. ஸோ நம்ம வந்து ஒரு கிறிஸ்பா இதுதான் அப்படிங்கிற ஒரு ஒரு கேப்சுலேட்டடா நம்ம வந்து ஒரு கிளாரிட்டியோட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ட்ராவல் பண்றதுக்கு வந்து பெட்டரா இருக்கும். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதாவது கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு கைதியை வந்து கேட்குறோம் அப்படி, எப்போ உனக்கு ரிலீஸ் டேட் அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேட் சொல்லுவார், அன்னைக்கு தேதிக்கு அல்லது அந்த மாதம் நான் விடுதலையாக போறேன் அப்படின்னு. ஸோ இப்போ நம்மள யார்கிட்டயாவது உன்னோட ரிலீஸ் டேட் என்ன, உன்னோட விடுதலை டேட் என்னன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ரேவதி சொல்லுங்கம்மா. எஸ் மேம், குட் ஈவினிங் மேம். சொல்லுங்கம்மா. குட் ஈவினிங் மேம், இப்போ நம்ம மனசுக்குள்ள நம்ம எந்த வேலையும் போய் செய்ய தேவையில்லை, நம்ம செய்ய வேண்டிய வேலை எல்லாமே வெளியே தான் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டு, நீங்க சொல்ற மாதிரி அதை தெளிவா தெரிஞ்சுக்கும் போது, எப்ப தெரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நம்மளுக்கு விடுதலை கிடைக்குதுங்க மேம். இல்ல, நீங்க இப்ப இந்த பகவத் ஐயா புரிதல் அதெல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு ஒரு நார்மல் ரெகுலரா இப்ப நீங்க நீங்க ரேவதி, உங்களுக்கு எப்ப வந்து எஸ் மேம், ரிலீஸ் டேட் அப்படின்னு கேட்டேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? எப்ப நம்ம நீங்க விடுதலையாக பத்தறி போறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன என்ன அப்படின்னா தெரியலன்னு மேம் சொல்லணும். ஓகே, நீங்க எதுலயாவது முதல்ல வந்து அடப்பட்டிருந்தா தானே ஒரு ஒரு எஸ் மேம், விடுதலை, நீங்க வெளியில எஸ் தானே மேம், இருக்கீங்க, விடுதலையா எஸ் தானே மேம், இருக்கீங்க இப்போ? எஸ் மேம், எஸ் மேம், ஐ மீன் ஒரு ஒரு ஜென்ரிக்கா சொல்றேன், ஒரு ஜென்ரல் ஓ ஐடியாஸ்ல கேக்குறேன் நான். இந்த புரிதல் இதெல்லாம் ம் விட்டுருங்க. ஓகே மேம். கைதிக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத தான் கேக்குறோம். ஓகே, தேங்க்யூ கீப் பார்ட்டிசிபேட்டிங். ஓகே, ஓகே மேம், ஜெயராஜ் தேங்க் யூ மேம். சொல்லுங்க. என்னைக்கு நீங்க விடுதலையாக போறீங்க ஜெயராஜ் அப்படின்னு கேட்டா நீங்க உங்களோட பதில் என்னவா இருக்கும்? நீங்க இப்ப ஆன்சரை சொல்லிட்டீங்க. அதாவது அது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜென்ரலா எப்படி ஒரு, அதாவது முரண்படாம நீ அப்படியே இருக்கிற சமயத்து இருக்கிற சூழ்நிலையில அதை வந்து நீங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஏற்கனவே விடுதலை மைண்ட் செட்லன்னு இருக்கீங்க. நீங்க அந்த ஆன்சரை சொல்லிட்டீங்க. அப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது விடுதலை லைஃப் இப்ப மைண்ட் செட் எல்லாம் விட்டுருங்க, நீங்க இப்ப கைதியா விடுதலையான நபர், நான் ஒரு ஜென்ரலா கேக்குறேன். இந்த மனசே விட்டுருங்க, மனச பத்தியே பேசல. இப்ப நீங்க நம்ம ஒரு புறத்துல நீங்க இப்ப வந்து கைதியா
விடுதலையோட இருக்கீங்களா? புறத்துல வந்து, புறத்துல வந்து நம்ம இப்ப ஒரு அதாவது கைதியா இருந்தோம், கைதியா இருந்தோம், இப்பத்தான் விடுதலை ஆயிருக்கோம். ஞானமுகம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் விடுதலை ஆயிருக்கு. ஓகே, எல்லாரும் வந்து பயங்கர உள்ள உள்ள போய் கருத்துக்குள்ள போயிட்டீங்க. மேபி நான் வேற மாதிரி ஃப்ரேம் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப அகம்புறம்ன்றது கூட விட்டுறலாம். இப்போ ஒரு கைதிட்ட வந்து ஜெயில இருக்கிறவன்ட்ட கேட்டா அவனுக்கு அகம்புறம் பத்தி எல்லாம் தெரியாதுல்ல, அந்த மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு க்வெஸ்சன். இப்போ நீங்க எப்போ விடுதலை ஆக போற அப்படின்னு கேட்டா நீங்க முதல்ல என்கிட்ட என்ன கேப்பீங்க? நான் எதுல இருந்து விடுதலை ஆகணும், என்ன விடுதலை, எதை பத்தி பேசுறேன்னு தானே கேப்பீங்க. இப்போ இந்த இதெல்லாம் இந்த பாதையில வர்றது, இந்த புரிதல், இதை பத்தி எல்லாம் இல்லாத ஒரு நபர்கிட்ட போய் உங்களுக்கு நீங்க உங்களுக்கு எப்ப விடுதலைன்னு கேட்டா அவங்க அவங்க எப்படி யோசிப்பாங்க? நான் விடுதலையா தானே இருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், 1947க்கு முன்னாடி நம்மளை யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அப்ப நம்ம வந்து விடுதலைக்காக தான் நம்ம எல்லாருமே போராடணும் இல்லையா? ஏன்னா நம்மளை யாரோ ஒருத்தவங்க ஆட்சி செஞ்சாங்க, பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சிச்சு. அப்போ நம்ம ஒரு அதுலேருந்து விடுபடுறது விடுதலை அப்படிங்கிறது தான் நம்ம 1947 நமக்கு விடுதலை கிடைச்சிச்சு. ஸோ இப்போ ஆமா, சாதாரணமா இருக்கும்போது நம்ம எதுல எதுல ஏதாவது விடுதலை நமக்கு கிடைக்கணுமா? சாதாரணமா இருக்கும்போது விடுதலைன்றது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். தேவையில்லைன்னு இல்லை, விடுதலை விடுதலையில தானே இருக்கீங்க. நீங்க ஆமா, வேணுங்கிற விடுதலை இடத்துக்கு இருக்கு. போகலாம், விடுதலை வேணுங்கிறவங்ககிட்ட பேசலாம், வேணுங்கிற மதத்தை போய் ஃபாலோ பண்ணலாம், நீங்க வேணுங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க விருப்பப்படி பண்ணலாம் இல்லையா? சோ ஆமா, அதுதான் விடுதலை வந்து விடுதலைங்கிற வார்த்தையே அதுல வராது. இல்ல, அது நம்ம உணர்றது இல்ல கான்சியஸா, பட் விடுதலையோட தான் நம்ம இருக்கோம். ஓகே, ஆமா. இப்போ இந்த ஞான உறுதிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கைதி வந்து ஒரு இடத்துல வந்து சாட்ல யாரோ போட்டிருக்காங்க, மரணம் உடல் உபாதைகளில் இருந்து விடுதலை. ஓகே, நம்ம வந்து டீப்பான ஒரு கான்செப்சுவலா போல, நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு கைதி வந்து ஒரு 4 செவட்க்கு உட்பட்டு அந்த ஒரு ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காரு, அதனால அவருக்கு அது ஒரு பனிஷ்மெண்டாவோ அல்லது அவரை திருத்துறதுக்காகவோ வாட் எவர் இட் இஸ், அவரை வந்து மேலும் இந்த மாதிரி தவறுகள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து ஜெயில இருக்கும்போது அவர் விடுதலை இல்லாம ஒரு கைதியா இருக்கிறார். அவர் இஷ்டத்துக்கு இஷ்டப்படி இஷ்டப்பட்ட நேரத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. பட் அட் த சேம் டைம் நம்ம வெளி உலகத்துல இருக்கிறவங்க ஆல்ரெடி விடுதலையோட தான் இருக்கும், நம்ம ஃப்ரீயா தான் இருக்கும். ஸோ இப்போ கைதிக்கு ஒரு விடுதலை அப்படிங்கிறது எப்படி வந்து ஒண்ணு இருக்கோ, அது மாதிரி வெளியில இருக்கிறவங்களுக்கு வந்து ஓ நான் இப்ப விடுதலை ஆக போறேன், நான் இதுல இருந்து நான் வந்து இன்னைக்கு விடுதலை ஆக போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி விடுதலையோட தான் இருக்கோம். ஓகே, இப்போ அதே இதை வந்து நம்ம அகத்துக்கு எடுத்துக்கும் பொழுது இப்போ இந்த ஞான புரிதலுக்கும் அந்த இந்த அதை உறுதி செய்யறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு விஷுவல் காமிக்கலாம்னு தோணுது. ஒரு ஒரு நிமிஷம் வெயிட். ரேமண்ட், ரெக்கார்டிங் பாஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு கைதிக்கும் வெளியில இருக்கிற ஒரு நபருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். இப்போ அந்த வெளியில உள்ளவர் வந்து விடுதலையில தான் இருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம் ஒரு நடைமுறை வாழ்க்கையில. இப்போ நம்ம நம்ம அகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நமக்குள்ள உள்ள ஒரு மோசமான எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள், அதுல இருந்தெல்லாம் நம்ம விடுபடணும். நம்ம அதை விடுபட்டு நம்ம வந்து ஒரு பியூரிஃபை ஆகி நம்ம அது அதனுடைய ஒரு பிடியில இருக்கிறோம். ஏதோ ஒரு 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 விதமான ஒரு
அது கூட ரொம்ப வந்து பாண்டடா இருந்து நம்ம அதை மீறி நம்மளால வந்து செயல்படுத்த முடியல, நம்மளால செயல்பட முடியல. எப்பயுமே கோவப்படாம ஒரு நிதானத்தோட அமைதியோட ஆனந்தத்தோட அந்த மாதிரிலாம் நம்மளால வந்து சூழ்நிலை எல்லாத்தையும் அப்படியே புன்சிரிப்போட அப்படியே நம்ம ஹேண்டில் பண்ண இயலாம நம்ம எப்படி இருக்கோம்னா, நம்ம நார்மலா மனுஷங்களா இருக்கிறோம், ஹியூமன் பீயிங்ஸா இருக்கோம். எல்லா விதமான இமோஷன்ஸ் வருது, எல்லா விதமான ஒரு ஒரு தாட்ஸ், ஒரு பொறாமை வருது, கோபம் வருது, வெறுப்பு வருது, ஒரு இன்டிஃபரன்ஸ் வருது, போர்டம் வருது, ஸோ துக்கம் வருது. ஸோ இதெல்லாம் அதுலேருந்து வந்து நம்ம நம்ம வந்து ஒரு போராட்டத்தோட இருக்கும் பொழுது நம்ம அதுலேருந்தெல்லாம் வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கைதி மாதிரியும், நம்ம அதுலேருந்து வெளியில வர்றதைத்தான் விடுதலை அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பார்க்கறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது ஒரு டிஷர்ட், ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து இந்த மாதிரி தையல் இருக்கிறது, இந்த மாதிரி இந்த இடத்துல மேலே தூக்கிட்டு இருக்கிறது, இந்த சைடில் வந்து இந்த லேபிள் இருக்கிறது, இந்த மாதிரி பல விதமாக வந்து நம்மளுக்கு இதெல்லாம் பிடிக்கல. இந்த பக்கம் ஒரு பிரிண்ட் இருக்குது, இந்த மாதிரி இருக்கெல்லாம் பிடிக்கல. அப்போ நம்ம திருப்பி திருப்பி இது சரியில்லையே, இது சரியில்லையே, இங்கே இதை சரி பண்ணணுமே, இதை சரி பண்ணணுமே அப்படின்ட்டு நம்ம வந்து போராடிட்டே இருக்கோம். ஸோ நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்றோம், நம்ம மனசை வந்து சீரமைக்கிறதுக்கு பல முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். அப்பதான் வந்து ஐயா வந்து என்ன சொல்றாங்க, சி இதுல இருந்தெல்லாம் நீங்க விடுபடணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, இது இதோட ஹெம்மிங் இதுக்கு இது தேவை, இது இந்த ஸ்டிச்சு இது இது இதுல தேவை, இது அந்த மாதிரி என்னென்ன இயல்புகள்லாம் இருக்கோ அது மோசமானது, அசிங்கமானது, குரூரமானது, கேவலமானது அப்படிங்கிறது கூட ஒரு இயற்கையான ஒரு விஷயம்தான். ஸோ இது எல்லாமே வந்து இருக்கிறதெல்லாம் அப்படி அப்படியே இருந்துட்டு போட்டோம். இப்போ நீ இதெல்லாம் பாக்குறத விட்டுட்டு உன்னுடைய கவனத்தை அதெல்லாம் நீ சரி பண்ண தேவையே இல்லை, அப்போ உன்னுடைய கவனத்தை இந்த வெளிப்புறத்துல திருப்பு. அப்போ உனக்கு தேவையானது கிளியரா எங்க போகணும், எப்படி போகணும், என்ன பண்ணணுங்கிற ஒரு விஷயம் புரியும், அங்க உன்னோட எனர்ஜிய செலவு பண்ண அப்படின்னா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து உள்ளுக்குள்ள அகம் அப்படியேதான் இருக்கு, அதே தையல் இருக்கு, அதே ஹெம்மிங் இருக்கு, அதே மேடா இருக்கு, எல்லா விஷயமே அப்படியேதான் இருக்கு. ஆனா நம்மளுடைய கவனம் அதுக்குள்ள உள்ளேயே இருந்தது, ஏன்னா அது அது அசிங்கமா இருக்கு, ஒரு ஒரு நைஸ் பாலிஷ்டு ஃபினிஷ், ஒரு பர்ஃபெக்ஷனே நம்மளால வந்து கொண்டு வர முடியல. சைக்கலாஜிக்கல் பர்ஃபெக்ஷன் இஸ் அ மெத், அதாவது அது வந்து ஒரு பொய்மையான ஒரு விஷயம். ஆனா நம்ம சைக்கலாஜிக்கல் பர்ஃபெக்ஷன் வேணும் வேணும்னு முயற்சி பண்ணி பண்ணி நம்ம மனசை தொடச்சு தொடச்சு அகத்தை வந்து சரி பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்த இடத்துல இருந்து அந்த பண்ணிட்டே இருந்தோம் இல்லையா, நம்ம அதுல இருந்து விடுபடணும் விடுபடணும்னு போராடிட்டு இருந்தோம் இல்லையா, அதுதான் அஞ்ஞானம். அப்போ அத வந்து ஒண்ணுமே நீ பண்ண தேவையில்லை, நீ இப்படி பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குற அந்த புரிதல் தான் ஞானம். இப்போ நம்ம உண்மையிலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எதுவுமே பண்ண வேண்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த சட்டையை திருப்பி போட்ட மாதிரி நமக்கு இப்ப எல்லாமே கிளியரா பளிச்சுன்னு புரியுது, நம்மளோட அட்டென்ஷன் வந்து இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ சாதாரணமா இருக்கிறவங்களுக்கும் இப்ப நமக்கு இந்த புரிதல் வந்தவங்களுக்கும் என்னன்னா, அந்த அஞ்ஞானத்துல நம்மளுமே முன்னாடி அஞ்ஞானத்துல இருக்கும்போது அந்த திருப்பி போட்ட சட்டையோட தான் நம்ம வந்து உள்ள பார்த்து போராடிட்டு இருக்கோங்கிறது நம்மளுக்கு தெரியல. அப்போ அதை சொல்லி இப்படிதான் அப்படின்னு புரிய வச்ச பிறகு நம்ம வந்து நம்மளால பார்க்க முடியுது, ஓ உள்ள உள்ளதெல்லாம் அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது, நம்ம பண்றதுக்கு அங்க எதுவுமே கிடையாது, நம்ம அங்க பண்ணவும் தேவையில்லை அப்படிங்கும் பொழுது பார்த்தா அந்த அப்படியே அது அந்த அந்த உண்மையான டிஷர்ட்டை அப்பதான், அந்த வாழ்க்கையை அப்பதான் தெரிய ஆரம்பிக்குது, அந்த ஃப்ரேமே அப்பதான் மாறுது. அப்போ அதைத்தான் நம்ம ஞானம்னு சொல்றோம், அல்லது புரிதல்னு சொல்றோம். இப்போ இது இப்படிதான் பாக்குறது தான் சரி, உள்ள எதுவும் பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டிஷர்ட்டை இப்படி போடுவோமா, இல்ல உள்ள திருப்பி திருப்பி நம்ம வந்து அதை வந்து குடைஞ்சிட்டே இருப்போமா, இப்படிதான் போடுவோம். ஸோ உள்ள உள்ளதுல வந்து ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, இதுதான் சரியான பார்வை அப்படின்னு எனக்கு தெரியுது அப்படிங்கிறது தான் உறுதி. ஸோ இப்போ
இன்னும் சொல்ல போனா நம்ம எதுலேருந்துமே விடுதலை ஆக தேவையில்லை. நம்ம விடுதலை ஆகிறதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு புரிஞ்சுக்கும் போது, அதை உணரும் பொழுது அவ்வளவுதான் அந்த இடத்துல, அவ்வளோ அதுதான் ஞான புரிதல், அது உறுதி, அதுதான் வந்து விடுதலை. எல்லாமே விடுதலை விடுதலைன்னா எதுலேருந்தோ விடுவிச்சு நம்மள வந்து பிச்சு எடுத்து ஃப்ரீ ஆக்கிக்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் எதுலேருந்துமே நம்மளை விடுவிச்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அகத்துல உள்ளது அதுவே தன்னைத்தானே அது சீராதான் இருக்கு அல்லது சீரமைச்சுக்குது. அது எப்படி இருந்தாலும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அது எல்லாமே இயற்கையினுடைய வெளிப்பாடு தான், இறையினுடைய வெளிப்பாடு தான் அப்படின்னு நம்ம வந்து உள்ள எதுவுமே நம்ம நம்ம நம்மளை நாமே விடுவிச்சுக்கிறதுக்கு அங்க எதுவுமே இல்லை, தேவையே இல்லை, அந்த போராட்டமே இல்லை, போராட வேண்டிய தேவையே இல்லை அப்படிங்கும் பொழுதுதான் அதைத்தான் விடுதலைன்னு சொல்றோம். அதைதான் வந்து நம்ம நம்ம ஒரு சரியான புரிதல், நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்திக்கிறது. எப்போ வந்து எந்த ஒரு விஷயத்திலேருந்தும் விடுவிச்சுக்கிறதுக்கு ஒரு தேவையே இல்லை அப்படின்னு நீங்க அதை என்லைட்டன்மெண்ட், லிபரேஷன் இந்த மாதிரி என்ன பேர் கொடுத்து இது பண்ணாலும் அதை தூக்கி அதை கூட தூக்கி சுமக்காம, ஆக்சுவலி ஐ டோன்ட் ஈவன் ஹாவ் எனி திங் டு பி ஃப்ரீ ஃப்ரம். ஏன்னா அதது அதது சரியாதான் பண்ணிட்டு இருக்கு, சரியாதான் செஞ்சு வேலை செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது எப்போ வந்து கண்கூடா கிளியரா நம்மளுக்கு வந்து ஒரு ஆணித்தரமா நம்ம வந்து அந்த முடிவுக்கு வர்றோமோ, நமக்கு எப்போ அது தெரியுதோ அப்போ அது உறுதி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இவ்வளவுதான் வந்து நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிறோம், புரிதல்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறோம், அதுல வந்து உறுதியா இருக்கிறதுங்கிறது இவ்வளவுதான். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இதுல நம்ம விடுதலை அப்படிங்கறத ஏன் வந்து ஆல்ரெடி அது இருக்கிறது தான் இருக்கிறது தான் சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம வெளியில இருக்கிற ஒரு நபர் நம்ம கிட்ட வந்து நீ எப்ப ரிலீஸ் ஆக போறேன்னு கேட்டா நம்ம எப்படி நம்ம சிரிப்போமோ, நான் ஃப்ரீயா தானே இருக்கேன், நான் ஏன் ரிலீஸ் ஆகுறத பத்தி பேசுறேன் அப்படின்னு. ஒரு ஜெயில் கைதிக்கு தான் ரிலீஸ் டேட் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து அஞ்ஞானத்துல இருக்கிற வரைக்கும் நாமளும் அப்படிதான் ஒரு 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 ஏதோ ஒரு நாள் ஒரு ஒரு தரமான சம்பவமா இது நடக்க போகுது, நம்மளுக்கு அப்படியே வந்து என்லைட்டன்மெண்ட் அப்படியே வந்து தலை மேல இறங்க போகுது, ஒரு ஒரு அது ஒரு அனுபவமாட்டம் இருக்க போகுது, அப்படி இருக்க போகுது, இப்படி இருக்க போகுதுன்னு பலவிதமான கற்பனைகள் நம்ம வந்து அதுக்காக வந்து ஏங்கி உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த 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 ஒரு எல்லாம் வந்து சரியாயிடணும் அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து நம்ம ஒரு நாள் வந்து எல்லாமே அப்படியே நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாம் தெய்வீகமா ஆகி அப்படியே நம்ம பயங்கர பர்ஃபெக்டா ஆக போறோம் அப்படின்னு. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீ விடுதலை ஆகுறதுக்கு அந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அப்போ அந்த தேடுதல் வந்து நிக்குது. அந்த தேடுற மனசு வந்து அப்பதான் வந்து ஒரு ஒரு ஸ்டாப்பிங்க்கு வருது. ஸோ அப்போ இதுதான் இங்க 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 நடக்கிறது இதுதான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சு உணரும் பொழுது அந்த புரிதல் வந்து நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்பதான் நம்ம வந்து ஓ விடுதலைங்கிறதே ஒண்ணு ஒண்ணு நம்ம கிரியேட் பண்றது இல்லை, அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் தான், ஆல்ரெடி அதுலதான் நம்ம இருக்கோம், ஆல்ரெடி பிரவாகத்துலதான் இருக்கோம். அதை நம்ம தான் போய் எப்பப்பெல்லாம் அந்த சட்டையை திருப்பி உள்ளணுன்றமோ அந்த மாதிரி நம்ம அகத்துக்குள்ள வந்து இது பண்ணிட்டோம், அப்பதான் வந்து அது தடைப்படுது. பட் மற்றபடி நம்ம வந்து இது உருவாக்க வேண்டிய வேலையோ பொறுப்போ நமக்கு அந்த கெப்பாசிட்டியோ கிடையாது, ஆல்ரெடி அதுல தான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். விடுதலை ஆவறதுக்கு அங்க முதல்ல எந்த ஒரு விஷயமே இல்லை நம்ம விடுபடுறதுக்கு அப்படிங்கிறத கிளியரா நம்ம வந்து ஒரு மனசுக்குள்ள வாங்கி நம்ம அத உண்மைய வந்து யதார்த்தமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து உறுதி. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஏதாவது க்வெஸ்சன்ஸ் அல்லது டிஸ்கஷன்ஸ்க்கு ஓபன் பண்ணலாம், ஃபோரம் ஓபன் பண்ணலாம். தனசேகரன் சொல்லுங்க. அப்போ நீங்க
திருப்பி சொல்லுங்க, பிரேக் ஆகுது. இல்ல அதாவது இப்போ நீங்க சொல்றத வச்சு கவனிக்கும் போது நம்ம எல்லாரும் விடுதலையா தான் இருப்போம் அப்படிங்கறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்க வேர்ட்ஸ் இருக்கு, கரெக்டா? நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா வந்து நான் பிரபாகத்துல இருக்கேனா இல்லையா, எனக்கு விடுதலையில இருக்கேனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கு இல்லையா சில பேருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நம்ம விடுபடுறதுக்கே அங்க ஒரு மேட்டரும் இல்லைங்கிறது நம்மளுக்கு எப்ப புரிஞ்சிருச்சோ அன்னைக்கே அந்த அந்த செகண்ட்ல இருந்தே நம்ம விடுதலையில தான் இருக்கோம்னு சொல்ல வரேன். ஓகே ஓகே கரெக்ட் கரெக்ட் அது ஓகே. இப்போ எனக்கு அதுதான் கிளியாரிட்டி கிளியாரிட்டியா கேட்கலான்ட்டு. ஓகே கரெக்ட் கரெக்ட் ஓகே கரெக்ட். ஏன்னா எல்லாரும் நிறைய அந்த பேர் இருக்கு அந்த அந்த லேபிளோடயே போராடிட்டு இருக்காங்க, அந்த பேரோடயே. சோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல, கம்ப்ளீட்டா பிளண்டா நம்ம விடுபடுறதுக்கே அங்க ஒண்ணும் இல்லங்கறத வந்து எப்ப நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்ப அதுதான் கன்ஃபர்மேஷன். ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. அப்துல் சொல்லுங்க. ஹலோ, ஆ சொல்லுங்க. குட் ஈவினிங் மேடம். ஆ குட் ஈவினிங் சார். இது ஆக்சுவலாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், ஜென்ரலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் சம் டைம் நமக்கு வந்து டிஃபிகல்ட்டி வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபால் வருது. ஓகே, ஒரு ஒர்க்கிங் சுச்சுவேஷனில் ஃபால் வரலாம், அல்லது சில பேருக்கு ஃபேமிலி இஷ்யூஸில் ஃபால் வரலாம். சர்டைன் பீரியடில், இப்போ சப்போஸ் சே ஒரு ஒன் டே வி ஆர் கெட்டிங் சம் ஒரு பேட், நம்ம எதிர்பார்க்கறத விட மோசமான சுச்சுவேஷன் வருது. பாசிட்டிவ் சுச்சுவேஷன்ட நெகட்டிவ் சுச்சுவேஷன் வருது, இது காமன். ஓகே, ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் லைஃப். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், ஓகே லைஃப் இப்படி தான் இருக்கும். ஆனால் அதுலேருந்து ரிக்கவரி பண்ண முடியலை சில சமயத்தில். வி ஆர் சஃபரிங், ஓகே இட்ஸ் சஃபரிங் ஃபார் ஹாஃப் டே, சஃபரிங் ஃபார் ஒன் டே, சில சமயம் சஃபரிங் ஃபார் 2 டேஸ், சில சமயம் 3 டேஸ், அதுக்கப்புறம் ரிக்கவரி ஆகும். இந்த பீரியடில் நம்ம ஒன்றுமே செய்யாமல் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் என்னை பொறுத்தவரை, சப்போஸ் நான் போய் போய் படுத்து தூங்கிறேன், ஓகே, அல்லது நான் சும்மா உட்காந்துருக்கேன், அல்லது டிவி பார்க்குறேன், எக்ஸ்டர்னல் மீடியாஸ் பார்த்துட்ருக்கேன், பார்த்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த பெயின் போகல. பட் அதுக்கு பதிலாக சம் நல்ல அட்வைசஸ், சர்டைன் அது வந்து எப்படி சொல்றதுன்னா, சைக்காலஜிக்கல் அட்வைஸ்ன்னு சொல்லலாம், அல்லது ஸ்பிரிச்சுவாலிட்டி அட்வைசஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அட்வைஸ் எடுத்து நம்ம அதை கேட்டுட்டு இருக்கும்போது, அது டெஃபினட்டாக அதை உள்ளே எடுக்கிறோம், வந்து ரிக்கவரி ஆகுது. வேற அதை வந்து கொஞ்சம் குயிக்காக ரிக்கவரி ஆகுது. அப்போ உள்ள ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் ரிக்கவரி டைம் நிறைய ஆகுது. பட் ஆனால் நல்ல காரியம், நல்ல அட்வைஸஸை, இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணக்கூடியதை கேட்டுக்கிட்டு இருந்தா ரிக்கவரி ஆகுது. அப்போ ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் இட் இஸ் ஒன்றும் பண்ண வேண்டாம், இட் இஸ் அ நேச்சுரல் அப்படின்ட்டு இருந்தால் நிறைய டைம் அப்செட்டாக இருக்குது. அது கரெக்டாக, இது கரெக்டாக? அப்போ இது கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இல்லையா? அது அதுதான் எனக்கு க்வெஸ்சன். இப்போ நமக்கு வந்து இப்போ உங்களுக்கு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போதோ, அதுவும் முக்கியமா வந்து ரொம்ப ஒரு சேடா ரொம்ப டிப்ரெசிங்கா ஏதோ ஒரு விஷயத்த சந்திக்கும் பொழுது நம்ம வந்து அந்த சோகத்துல வந்து நம்ம மனசு வந்து போயிடுது. சோ இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த சமயத்துல வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து மனசுக்கு இதமா ஆறுதலா, சரி நடந்தது நடந்து போச்சு, நீ அதை பத்தி ஒன்றும் நினைக்காத, இனி என்ன நடக்குதோ அதை பாரு, மேபி இது ஏதோ நல்லதுக்கு தான் நடந்திருக்குன்னு நினைச்சுக்கோ, அல்லது அந்த மாதிரி ஏதோ ஒரு விதமா உங்களுடைய அந்த பாரத்தை வந்து உங்ககிட்டேந்து கொஞ்ச நேரத்துக்கு டெம்பரரியா ஒரு ரிலீஃப் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. இன்னொருத்தவங்களுடைய அந்த அட்வைஸ் கேட்கும் போதோ இது பண்ணும்போதோ, அல்லது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கூட கிடைக்குது. சரி இப்போ மேபி நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கெட்ட விஷயத்துல கூட ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும் போல, அல்லது இதை விட ஏதோ மோசமா நடக்கிறது பதிலாக இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கண்ணோட்டத்தை மாத்திரி உங்களோட பெர்ஸ்பெக்டிவை மாற்றும் பொழுது கண்டிப்பா நம்ம பிரச்சனை மாறுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு பர்செப்ஷன் ஷிஃப்ட்னால நமக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் மைண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயத்த வந்து எடுத்துக்காதீங்க அப்படின்னு எதுவுமே சொல்ல கிடையாது.
நமக்கு அந்த மாதிரி அதுக்காக தான் நம்ம சொந்த பந்தங்கள் நட்புகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எல்லாரும் இருக்கிறதே அதுக்காக தான். நமக்கு ரொம்ப துவண்டு போகும் பொழுது அந்த ஒரு ஒரு அந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் சப்போர்ட்டா இருக்கிறது. ஸோ அதுல எந்த தப்பும் கிடையாது, இதுவும் கிடையாது. இப்போ சப்போஸ் ஒரு சினாரியோல உங்களுக்கு வந்து இப்ப நம்ம யூடியூப்லயோ இதுலயோ யாரோ சொல்ற அட்வைஸ் எல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம், அதனால நம்மளுக்கு அந்த அந்த ஒரு சோர்சஸ் இருக்கு. இப்ப சப்போஸ் சம்டைம் நீங்க வந்து நீங்களே எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுப்போம். வெளியில இருந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஆறுதல் படுத்தவோ இது பண்ணவோ என்ன பண்ணனாலுமே சமாதானம் ஆக முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஏன்னா அது அவங்கவுங்களுக்கு வரும்போதுதான் தெரியும். எவ்வளவுதான் நம்ம கூடவே ரத்த சொந்தமா இருந்தா கூட அவங்களால கூட அதை சுமக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது நம்ம நம்ம மனசு வந்து அது அதனுடைய அந்த வலி அந்த இழப்பை வந்து அதுவே தான் கோத்ரூ பண்ணி அதுவாதான் வந்து தன்னைத்தானே வந்து ஒரு ஒரு சமன்படுத்தி ஒரு சமநிலைக்கு வரணும். அப்போ வந்து நம்ம அந்த துக்கம் தவறணும் அல்லது அதை தாங்க முடியலனோ அல்லது வந்து அதை உடனே வந்து அதை ஒரு அமைதிக்கு கொண்டு வரணும்னோ நம்ம வந்து ரஷ் பண்றோம் அல்லது புஷ் பண்றோம் அல்லது நம்மளுக்கு வந்து அந்த அந்த அன்ஈஸியா இருக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நம்ம அதை எதிர்கொள்ளலை அப்படின்னா அது ஒன்றும் இல்லை. அதை அதுக்கு நம்ம இப்போ டிஸ்ட்ராக்ஷன்லாம் அதனால தானே வேற வேற விஷயத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க பண்றாங்கன்னா அது தற்காலமா வந்து அது வந்து வேலை செய்யும். பட் அது எல்லாமே உள்ள நம்ம அமுக்கி வைக்கிறோம். அது இப்ப நமக்கு மனசுக்கு நம்ம உடலுக்கு ஒவ்வாத ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டோம் நமக்கு சேரலைன்னா இமீடியட்டா அதை த்ரோ பண்ணும்போது நம்ம வாமிட் பண்ணும்பொழுது அது வெளியில வந்துடுது. பட் அப்படி இல்லை நம்ம ஏதாவது வேற ஏதாவது வாயில டேஸ்ட்க்கு மாத்தி போட்டு இது பண்ணா கூட நம்ம அதை சப்ரஸ் பண்ண முடியும். ஏன்னா அதை வாமிட் பண்றது அசிங்கமா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம சப்ரஸ் பண்ண முடியும். பட் அது என்னதான் சப்ரஸ் பண்ணாலும் அது உள்ள இருக்கிற வரைக்கும் திருப்பி தான் அது எனிவே அது எப்பயாவது ஒரு சந்தர்ப்பத்துல வெளியில வரதான் ட்ரை பண்ணும். ஏன்னா அது அப்படியே இருக்கணும்னு இல்லை, அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த எனர்ஜி வந்து வேற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போகணுங்கிறது தான் அதனுடைய இயல்பு. ஸோ அந்த இயல்புலேருந்து நம்ம வந்து என்ன சொல்றோம், நம்ம வந்து முரண்பட்டு நம்ம வந்து அதை வந்து இது பண்றோம், டேம் பண்ண ட்ரை பண்றோம். பட் இப்ப அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அப்துல், இப்ப அதுல தவறு கிடையாது. பட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அதுவும் அகம்தான். இப்ப யாரோ ஒருத்தவங்க அட்வைஸ் பண்றாங்க உங்க மனசு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னா அதுவும் அகம்தான். ஸோ அந்த அகத்து அதை வந்து அகமா நீங்க எடுத்துக்கும் பொழுது அது ஓகே, அதுவுமே நீங்க அலோவ் பண்ணுங்க, அதுக்குமே ஃப்ரீடம் கொடுத்துருங்க. உங்களுக்கு எப்படி உங்களுக்கு என்ன மாதிரி வந்து சி இப்படிதான் நீங்க அதை நேருக்கு நேரா சந்திச்சுதான் நீங்க இது பண்ணணும், நீங்க எதுவுமே வந்து எடுத்துக்க கூடாது சப்போர்ட்டே எடுத்துக்க கூடாது அந்த மாதிரி யாரும் சொல்லல. பட் இப்படிதான் இருக்கு, அதனோட இயல்பை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்க வந்து அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க. உங்களுக்கு அந்த ஆறுதல் தேவைப்படுது, ஒரு நீங்க தனியா அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியல இப்போதைக்கு, உங்களுக்கு அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஆனா அது அகம் தான், அகம் சார்ந்த விஷயம் தான். அகம் அகம் சார்ந்த விஷயம்னு சொன்னா அது வந்து தட் மீன்ஸ் நம்ம வர்க் பண்றோம்ல அகத்துக்கு வேண்டி தான வர்க் பண்றோம். see அத நீங்க அன்கான்ஷியஸா நீங்க வந்து போராடல, உங்களால தாங்க முடியல, அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க ரீச் அவுட் பண்றீங்க. அதுவுமே வந்து எல்லாமே அகத்துக்கு தான். பட் அந்த அகத்துல வந்து நம்ம நம்மளா செஞ்சு அதுல வந்து ஒன்னும் சால்வ் பண்றதுக்கு ஒன்னும் இல்லை. ஆனா நீங்க இப்ப நீங்க ஒரு ஆறுதல் தேடுறது இது பண்றது கூடவுமே வந்து ஒரு நீங்க எப்படி சொல்றது அது ரொம்ப கான்சியஸா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1 hour நான் இதை பண்ணி என்னோட மைண்டை கம்ப்ளீட்டா இன் அண்ட் அவுட் நான் மாத்த போறேன் அப்படின்னு நீங்க உட்காந்து அது கூட போராடல இல்லையா. நீங்க ஒரு ஒரு இல்லாம இருக்கும்போது ஒரு மொமெண்ட்ல அதை லிசன் பண்றீங்க, அது உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது, உங்களுக்கு அடுத்த ஒரு விஷயத்துக்கு போறீங்க. ஸோ அதுவுமே அகம்தான். ஸோ எதுவும் அது அதுல வந்து நம்ம டிஃபைன் பண்ணி டெஃபினிட்டிவா ஒரு அவுட்புட் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனாலதான் நீங்க அது அது உங்களுக்கு அது தேவைப்படுற வரைக்கும் அதை எடுத்துக்கலாம் தாராளமா. எடுத்துக்கலாம், ஓகே ஃபைன், ரைட் ரைட் எடுத்துக்கலாம். அது எல்லாமே அகம் சார்ந்ததுதான். ஓகே நீங்க உங்களால இயலாம தான் நீங்க அதை தேடுறீங்க ஒரு இது எடுத்துக்கிறீங்க. ஸோ இப்ப வந்து என்ன முக்கியம் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல திருப்பி ஒரு போராட்டம் வந்துடக்கூடாது பாத்தீங்களா. அங்க வந்து ஓ நானே இதை இது பண்ணணுமா இல்ல இதை இது பண்ணணுமா அப்படின்ட்டு திருப்பி அதுக்குள்ள ஒரு முரண்படுறீங்க பாத்தீங்களா. அந்த முரண்படாம அப்துல்க்கு இப்போ கான்சலேஷன் தேவைப்படுது. ஸோ வாட் எடுத்துக்கோ
அப்படி அவ்வளவுதான். நீங்க உங்களை நீங்களே குற்றம் சொல்லாம, பட் இது அகம் சார்ந்ததுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க அதுவே வந்து அந்த கெப்பாசிட்டி வந்துடும். அது ஸ்லைட்டா கரெக்டா சொன்னா, ஆக்சுவலா நீங்க சொல்றது புரியுது. லாங் டேர்ம்ல நம்ம வந்து இந்த ஸ்டடி ஆலோசிச்சு பார்த்தா 1%, 2%, 3% இன்க்ரீஸ் தெரியுது, பட் ஓவர் நைட் சேஞ்ச் தெரியல. டு பி ஃப்ரேங்க் டு யூ, இல்ல இப்போ சப்போஸ் நம்ம வந்து இம்ப்ரூவ், ஓவர் நைட் சேஞ்ச்னா நீங்க எதை மீன் பண்றீங்க? ஓவர் நைட்டில் வந்து வாகத்தில் ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்லி தெரியும் போது, முன்னால் வந்து நம்ம ஓவராக இப்படி ஆகிட்டு அப்படி ஆகிட்டு இந்த ஃபியர், அடிஷ்னல் ஃபியர்ஸ் வந்து இட்ஸ் நம்மளை புஷ் பண்ணி கீழே வைக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அந்த ஃபியர் போயிட்டு, ஓகே சிச்சுவேஷன்ஸ் இப்படி தான் இருக்கும், சிச்சுவேஷன்ஸ் ரவுண்ட் அபவுட்டாக தான் இருக்கும், சிச்சுவேஷன் ஃபோர்ஸிங்காக தான் இருக்கும், அதில் உள்ள பெயின்ஸ் வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு 1%, 2%, 3% ஆர் 5% இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டெஃபினட்டாக வருது. இதுக்கே நான் வந்து ஐயாவுடைய இதெல்லாம் கேட்கும்போது, உங்கள்ட்ட இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து அது வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், தட் இஸ் அ ஸ்டெடி இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, இல்லைன்னு சொல்ல. பட் எப்போ ரீச், வெரி லாங் டைம் ஆகுமா, அல்லது இட் இஸ் அ அது ப்ராசஸா? நம்ம நம்ம அறிவு தான் அளக்குறது. அந்த 1%, 2%, 3%ங்கிறது வந்து நம்ம அறிவு, அங்க அங்க புத்தி தான் வேலை செய்யுது. அதையுமே நீங்க அகமா எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நீங்க அளந்து அளந்து பாக்குறீங்க. எப்ப அந்த நீங்க சொல்றீங்களா, அந்த ஒரு ஃபுல் கோட்டா, இப்ப நம்ம போனை சார்ஜ் பண்ணோம்னா நம்ம 100% சார்ஜ் ஆயிடுச்சுன்னா நமக்கு தெரியும். பட் இதுல வந்து அந்த மாதிரி ஒரு ஃபைனல் கோல் நம்பரோ டெஸ்டினேஷனோ கிடையாது. உங்களுக்கு மாறுதுங்கிறத உணருங்க, புரிஞ்சுக்கிறீங்க, நீங்க பாக்குறீங்க. அப்போ இன்னும் மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கும் பொழுது நம்ம திருப்பி அதுவும் அகம்தான், நமக்கே தெரியாம அகத்துல வந்து நம்ம வேற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். சோ அதை தேங்க்யூ. நினைக்காதீங்க, தப்புன்னு சொல்லல, பட் அதை நினைக்கிறதும் அகம்தான், தட்ஸ் ஓகே. அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருங்க. அது இப்போதைக்கு நினைக்குது, அது எதிர்பார்க்குது, அது அளக்குது, ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்குது. பட் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்ல, அது பாட்டம்லெஸ் பிட். அது ஒரு எண்ட் கோலே கிடையாது, டெஸ்டினேஷனே கிடையாது. பட் இப்போதைக்கு உங்களுக்கு அப்படிதான் இருக்கு, அந்த ஒரு இது இருக்குது. சோ அது அகம் தான். பட் நான் அதை என்ன சேஞ்ச் ஆகுதுங்கிறத நீங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதையும் அந்த புரிதல் இருக்கு, இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு, இது எல்லாமே அகம் தான். உங்களை அறியாம தானே நீங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. சோ தட்ஸ் ஓகே, அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருங்க. தேங்க்யூ. விஸ்வநாதன் சார் சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும் சொல்லுங்க. ஒரு டவுட்டு, ஆண்கள் வந்து சொசைட்டி வந்து எப்படி வளர்த்திடுச்சுன்னா, எப்படி ப்ராட் அப் பண்ணி கொண்டு வருது அப்படின்னா, ஆண்கள் அளவே கூடாது. பெண்கள்னா அவர் ஒரு உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா உடனே வந்து தண்ணீர் சிந்திடுறாங்க, உடனே இமீடியட்டாக ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க, அடுத்த வேலை பார்க்க போயிடுறாங்க. ஆனால் ஆண்களை வந்து இந்த சொசைட்டி இப்படியே ப்ராட்டப் பண்ணி வந்துடுச்சு. ரொம்ப இருக்குமாயிரு, ஒரு ப்ராப்ளம் வரப்போ வந்து அதை பஸ்ட் அவுட் பண்ணவே முடியறதில்லை. உடனே பஸ்ட் அவுட் பண்ணுறதுனா ஆண்கள் அலறது தப்பா? தப்பு இல்லையா? இப்போ ஒரு குழந்தை வந்து, நமக்கு ஒரு பையன் பொண்ணு ரெண்டு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைங்க அழுகும் போது ஆண் குழந்தை அழுக கூடாதுலாம் நம்ம சொல்றது கிடையாது. அந்த குழந்தை இன்னசென்டா இருக்கும்போது அது எல்லா வித இமோஷன்ஸையுமே காமிக்கலாம். அதே மாதிரி பெண் குழந்தைங்கன்னா வந்து இல்ல நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கறதும் கிடையாது. குழந்தைங்க எப்படி இன்னசென்டா எல்லா இமோஷன்ஸும் காமிக்க முடியுமோ, அது மாதிரி இப்போ நமக்கு நாமே உள்ள வந்து ஒரு குழந்தையினுடைய இன்னசென்ஸை தான் வந்து நம்ம இந்த புரிதல் மூலமா நம்ம உணர முடியுது. ஸோ எந்த விதமான உணர்ச்சியோ இதுவோ தப்பு உணர்வோ வந்து அந்த இமோஷன்ஸோ தப்பு, கரெக்ட், ஆண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும், பெண்கள்லாம் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு டெஃபினேஷனுமே கிடையாது. இப்போ நீங்க சொல்றது வந்து ஒரு சமுதாயத்துல உள்ள அங்கீகாரம், அதனுடைய பார்வை. இப்போ நம்ம அழுகும் பொழுது நம்மள வீக்கா தான் பாக்குறாங்க அடுத்தவங்க அப்படின்னா, அது அந்த சமுதாயத்தினுடைய ஒரு விஷயம். இப்போ நான் அழுகிறது தப்பு இல்லைங்கிறது எனக்கு 100% தெரியணும். அதாவது உங்களுக்கு, ஒரு ஆணுக்கு, நமக்கு இப்போ ஒரு அதை மீறி வருது
நம்மளை மீறி வருது, அப்போ அது தவறு இல்லைன்னா அவரு 100% அதுக்கு ஓகே கொடுத்துட்டு, ஆனா சொசைட்டி எப்படி பாக்குதோ, ஈவன் அவங்க ஃபேமிலியிலே அவங்களை எப்படி பாக்குறாங்களோ, அது நம்ம கெப்பாசிட்டியில இல்ல, நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. சோ அதெல்லாம் நம்ம வந்து போயிட்டு ரீடிஃபைன் பண்ணிட்டு இருக்க தேவை. சோ இப்ப அதே மாதிரிதான் இப்ப நம்மளுடைய, இப்ப நீங்க ஆண்களோட இதை பத்தி சொன்னீங்க, இப்ப பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய இமோஷனல் சேஞ்சஸ் வந்து கோத்ரூ பண்ணுவாங்க ஹார்மோனலா. சோ அவங்க வந்து அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றதுனாலயே அவங்கள வீக்கா பாக்குறதும் உண்டு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போர்ட் ரூம்ல வந்து ஒரு ஆபீஸ் மீட்டிங்ல இதுல ஏதோ ஒண்ணு ஏதாவது ஒண்ணு நடக்கும் பொழுது டக்குன்னு அந்த மொமெண்ட்ல அவங்க இருக்கிற அந்த டைம் ஸ்லாட்ல மேபி தே ஆர் வெரி யூனோ ஹார்மோனலி வல்னரபிள், அப்ப வந்து டக்குன்னு அவங்க இமோஷனல் ஆயிடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதுக்கு அங்கீகாரம்லாம் யாரும் கொடுக்கறது கிடையாது. சோ அது ஒரு கோழத்தனமா தான் அங்க பார்க்கப்படுது. பட் அதுக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்பலாம் வந்து அதை போட்டு காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சரி, எல்லா உணர்ச்சிகளும் சரி, எல்லா இமோஷன்ஸுமே சரி, அவ்வளோதான். நம்ம அதோட நம்மளோட ஸ்கோப்பை டிஃபைன் பண்ணிட்டாலே நம்மளுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துடும். ஏன்னா மற்றதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ், அடுத்தவங்க எப்படி பார்க்கணும் பண்ணணும்ன்றதெல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. யா இப்ப நீங்க உங்களோட பையனோ இல்ல உங்க குடும்ப சூழ்நிலையில உள்ள பசங்க கிட்டயும் நீங்க வந்து கோச் பண்ணலாம். சி நீ சாதாரணமா மனுஷனா இருக்கலாம், எல்லா விதமானதுக்கும் இடம் கொடுக்கலாம். அப்படி நீங்க நம் அவங்க ஒரு ஒரு ஆணுக்குமே அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் பொழுது கண்டிப்பா அவங்களுடைய வீட்டு பெண்களுக்குமே அந்த ஒரு அதை வந்து அவங்க அந்த பெனிஃபிட்ட வந்து அவங்களால ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ அலறதுனால வந்து அது வந்து கோழைத்தனமோ இதுவோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சமுதாயம் கொடுக்குற டெஃபினேஷனுக்கு நம்ம கையெழுத்து போட தேவையில்லை, அவ்வளவுதான். சில நேரங்கள்ல நம்ம பேசுவோம், சில சிச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்றப்ப நம்மள அறியாமலே நம்ம குரல் உடையும். அந்த குரல் உடைஞ்சு நம்ம பேசுவோம், அந்த குரல் உடஞ்சி பேசுறத வச்சே வந்து அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க, ஓ இவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டா இருந்த இடத்துல. ஸோ அப்போ வந்து நம்மளை வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, இவரோ இவர் இந்த அளவுக்கு வீக்னஸ்ஸா இருக்காரு, எமோஷனலி வீக்கா இருக்காரு, அந்த ஜட்ஜ் பண்றாங்க இல்லையா. அப்பெல்லாம் வந்து நம்ம சார் நம்ம இந்த எமோஷன்ஸ் இந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்கக்கூடாது, நம்ம கண்ட்ரோலா இருந்திருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தோணுது. இப்போ அந்த ஒரு சிச்சுவேஷன் வருது, உங்களுக்கு குரல் உடைஞ்சு ஒரு இமோஷனல் ஆயிடுறீங்க அப்படின்னா ஒரு ராவா நீங்க வந்து ஒரு உண்மையா நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை வெளிப்படுத்திடுறீங்க எந்த ஃபில்டரும் இல்லாம. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிசினஸ் டீலிங்ல இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது நமக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கா, நம்மளை புரிஞ்சுக்குவாங்களா, அல்லது நம்மளை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்காம அவங்கள நம்ம கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ பிஸ்னஸ் ரிலேட்டடாக வரும்பொழுது இப்போ நீங்கள் வந்து அந்த இமோஷனுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்துட்டு, பட் நான் கையாள்றது வந்து இப்போ நான் டேபிளில் உட்காந்துருக்கிறது ஒரு நரியோட ஒரு சிங்கத்தோட அப்படிங்கும் பொழுது சரி அந்த கேமை எப்படி இது பண்ணுறதுன்னு நீங்கள் உங்கள் இமோஷன் பக்கம் திரும்பாமல் அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து என்ன பேசணும் எப்படி பேசணுங்கிறது வந்து உங்களுக்கு அந்த திறன் வந்துடும். நீங்கள் இதுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருங்க, ஆனா ஹேண்டில் பண்ணும்போது வெளி சூழ்நிலையில வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும்ன்ற முடிவு எடுத்துக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுக்கான கெப்பாசிட்டி வந்துடும். அது ப்ராக்டிஸ் இல்ல, நீங்க உள்ள ஃப்ரீ ஆக ஆக வெளியில வந்து நமக்கு வந்து அந்த ஒரு யார்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபோக்கஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரிஃபைன் ஆயிடும். மையத்திலிருந்து எப்பவுமே நம்ம வந்து செயல்பட முடியாது அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க ஒரு ஆன்சர் கொடுத்தீங்க. மையம் அப்படிங்கறது வந்து ஒரு மூவிங்லயே இருக்கிற ஒண்ணு அப்படின்னு அது அது எனக்கு புரியல, அது என்ன அப்படின்னு என்ன. இப்போ விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஒருத்தருக்கு இந்தந்த இயல்பெல்லாம் இருக்கு, இதுதான் அவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மையப்புள்ளி இருந்துட்டு நம்ம டே இன் அண்ட் டே அவுட் ஏதோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் அதுக்கு தகுந்த எக்ஸ்பீரியன்சஸ் வர்ற மாதிரியும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்.
இதுதான் நான், இதுதான் கோர் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ரெண்டு ரவுடி வந்து உங்க உங்க கூட வர்ற லேடிஸ் பர்சஸ் ஸ்நாச் பண்றாங்கன்னா, அப்போ டக்குன்னு வந்து உங்களுக்கு, நீங்க வந்து ரவுடிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணலாம், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது, ட்ரைனிங் கிடையாது, உங்களுக்கு அந்த முன் பின்னா அந்த அனுபவமே கிடையாது. ஆனா அந்த மொமெண்ட்ல நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணி உங்களுக்கு முடிஞ்சா நீங்க உங்களோட சுபாவத்தை பொறுத்து நீங்க அந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்க. அப்போ அங்க உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உங்களுடைய தன்மை செயல்படுது. இப்ப இதே இது வந்து ரெண்டு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு, அப்போ வந்து ஒரு குச்சி வச்சு ஓங்கி நம்ம தலையில அடிச்சிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேற யாராவது அப்படி அடிச்சா நம்ம நம்மளோட இயல்பு எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். இப்ப இதே அந்த குழந்தை அந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படிங்கும் பொழுது நம்ம அதை ஒரு அசால்ட்டா, சரி இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் நம்ம அதை ஒரு சிரிப்பா கூட, அதனோட தைரியத்தை கூட நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டு ஒரு மாதிரி அதை வேற மாதிரி எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ நம்மளுடைய அந்த உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தன்மை, நீங்க உங்களுக்கு ஒரு வேற மாதிரி ஒரு ஃபேசட் வருது. இப்போ நீங்க மீட்டிங் ரூம்ல இருக்கீங்க, டிஃபிகல்ட்டான ஒரு கான்ட்ராக்டர் நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்க கொஞ்சம் கூட ஈவ இறக்கம்லாம் இல்லாம அந்த இடத்துல எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து ஃபோக்கஸ்டா இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிர்பந்தம் வந்து உங்களை ஒரு விதமா வடிவமைக்குது. அந்த மாதிரி என்னென்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோடது மாறிட்டு இருக்கே ஒழிஞ்சு, நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் சென்டர் இதுதான் நான் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளோட இயல்பு எல்லாமே மாறக்கூடிய விஷயம்தான். அந்த அகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சென்சஸ், தேர் இஸ் நோ சென்டர், அது வருது கிரியேட் ஆகுது போயிடுது. தா இந்த கரெக்டர் அப்படினு சொல்லி நம்ம வந்து நிக்கவே கூடாது. இல்ல இன்டர்னலா அது இல்ல, பட் நம்ம கேரக்டர்னு சொல்றது வந்து, இப்போ நம்ம வெளியில வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐயா கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கல்ல, நான் இன்னைக்கு கடன் வாங்கிட்டு நாளைக்கு கடன் வாங்கினவன் இல்ல, இன்னைக்கு நான் வேற சென்டர்ல இருந்து இருக்கேன், நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு சாலிடா, நம்ம அடுத்தவங்களோட அப்பதான் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்ப நீங்க விஸ்வநாதனா இருந்தாதான் உங்க உங்க வீட்டுல உங்க உங்க வீட்டுல உள்ளவங்க, அலுவலகத்துல உள்ளவங்களோட எல்லாம் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அங்க வந்து ஐடென்டிட்டியே இல்லாம கொலகொலன்னு இருந்தா இருக்காது. ஸோ புறத்துக்கு அது தேவை. இப்ப நீங்க வந்து ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், ஒரு டீச்சரா இருக்கலாம், வாட் எவர் வாட் எவர் இஸ் தட் ஐடென்டிட்டி, அந்த இப்ப உங்க பையனுக்கு அப்பாவா இருக்கலாம், ஸோ அந்த மாதிரி. பட் உங்களுக்குள்ள பொறுத்த வரைக்கும், ஓ விஸ்வநாதனா இப்படிதான், அவனுக்கு இவ்வளோ அழுக வரலாம், இவ்வளோ அழுக வரக்கூடாது, இவ்வளோ சிரிக்கலாம், சிரிக்கக்கூடாது, இவ்வளோ கோபம் வரலாம், இவ்வளோ பொறாம வரக்கூடாது, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு டெஃபினேஷனும் கிடையாது. ஏன்னா அது எல்லாமே மொமெண்ட் பை மொமெண்ட், அதைத்தான் பிரவாகம்னு சொல்றோம். அந்த உள்ள உள்ள விஷயத்த தான் பிரவாகம்னு சொல்றோம். நாமளே பிரவாகமாக தான் இருந்துட்டு இருக்கோம். அப்ப அங்க வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கோர் சென்டர் பாயிண்ட்ங்கிறது கிடையாது. விஷயத்துல என்ன எனக்கு கார்த்தி வரல. ஓகே திருப்பி வரேன். ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ அர்ஜுன். ஹலோ அக்கா, வணக்கம்க்கா. அர்ஜுன், ப்ரொஃபசர் அர்ஜுன் ஃப்ரம் ஈரோடுங்கக்கா. அக்கா, இப்போ என்னோட மனசு பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் நோட்டீஸ் கொடுத்துட்டே இருக்கு. நீ வந்து ஃபாஸ்ட்ல வந்து இந்த மாதிரி தப்பான இதெல்லாம் பண்ணிட்ட, நீ அப்படி பண்ணிருக்கூடாது, நீ இப்படி பண்ணணும், ஃபியூச்சர்ல வந்து நீ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு என் நம்பர் ஆஃப் நோட்டீஸ் கொடுத்துட்டே இருக்குங்கக்கா. இப்போ அதை நம்ம வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிடலாமா எப்படிங்கா? அதுதான் கேக்குறேன். அது மனசு சொல்றது வந்து நம்ம பெருசா எடுத்துக்காம விட்டுறலாமா எப்படிங்கா? அப்படி இல்ல, மனசு வந்து முதல்ல வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்னு பாஸ்ட்ல வந்து பண்ணனது உண்மையா இல்லையானா அர்ஜுனுக்கு மட்டும் தான் தெரியும் இல்லையா. ஏதோ தவறு தவறுன்னு ஏதோ ஒன்னு நடந்திருக்குன்னா யாருக்கோ ஏதோ அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ அந்த மாதிரி விஷயத்த இனி நீ ஃபியூச்சர்ல பண்ணாதேன்னு சொல்றது வந்து ஒரு சரியான விஷயம் தானே? அதை திரும்ப திரும்ப சொல்லி பெரிய டார்ச்சர் பண்ணிட்டே இருக்குங்க. நான் பெரிய ஒரு தப்பு பண்ணிடுறேன் இல்ல? அதுதான், நீங்க அந்த மாதிரி ஒன்னு பண்ணிட்டீங்க, நீ திருப்பியும் அந்த மாதிரி பண்ணாத அர்ஜுன், ஓகே ப்ரோ பண்ணாத ப்ரோ அப்படிங்கிற மாதிரி அது உங்களுக்கு ஏதோ சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. அது ஏன் திரும்பி திரும்ப சொல்லுதுன்னா,
நீங்க அதுக்கான செயல்ல உங்களோட ஆக்ஷன்ல நீங்க எதையோ ஒண்ணு இன்னும் கரெக்ட் பண்ணிக்கலையான்னு பாருங்க. சப்போஸ் கரெக்ட்லாம் பண்ணிட்டேன், எனக்கு என்னோட தவறு தெரியுது, அதை நான் இனி நடக்காம இருக்கணும் தான் நானும் விருப்பப்படுறேன், அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனாலும் இந்த மாதிரி உள்ள பாட்டு பாடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அப்போ நீங்க கம்ப்ளீட்டா அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். சரிங்க. அப்ப நான் என்ன கேக்குறேன், அக்கா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அது டெய்லி ஏதாவது சம் வாட் நோட்டீஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கு, அதை நான் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஆமாம் இது வந்து ஜஸ்ட் வாஸ் கொடுத்துட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறேங்க. இல்லை இப்போ இந்த விஷயத்துல வந்து இப்போ சி இப்போ கம்ப்ளீட்டா நம்ம மைண்டே நெகேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட். ஆனா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு உங்களுடைய செயல்ல ஏதாவது திருத்தம் இருக்கணும். இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக டே இன் அண்ட் டே இன் டே ஆஃப்டர் அது டெய்லி டெய்லி அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்குது அப்படின்னா நீங்க அதுக்கு ஒரு ஒரு வாட்டி அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்து சரி அப்ப செயல்ல ஏதாவது மாத்திக்கணுமா திருத்திக்கணுமா ஸ்கோப் இருக்கான்னு பாருங்க. இப்போ நீங்க அது உண்மையிலே அந்த அதுக்கு செயல்ல வந்து என்ன இருக்கோ அதை கரெக்டிவா கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது டக்குன்னு ஆஃப் ஆயிடலாம். ஏன்னா அது நம்ம எல்லாருக்குமே நம்மளுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு, நம்ம இதுதான் இம்பார்ட்டன்ட் அதை அதை சொல்றதுக்காக அது வருது, அதை நம்ம எடுத்துக்கிட்டு அதை பயன்படுத்திட்டோம், அந்த எனர்ஜியை பயன்படுத்திட்டோம்னா அது அவ்வளவுதான், அதனுடைய வந்தோம் வேலை முடிஞ்சிச்சு அது போயிடும். பட் சப்போஸ் நீங்க ஆக்ஷனும் எடுத்து அப்பவும் திருப்பி வந்துட்டே இருக்குன்னா அப்போ நீங்க வந்து இங்க பாரு நான் எதுக்காக எதுக்காக நீ வந்தியோ அந்த அந்த இதை வந்து நான் செயல்படுத்திட்டேன், ஸோ இதுக்கு மேல எனக்கு அந்த வார்னிங் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை இக்னோர் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இப்ப வந்து நம்ம என்லைட்மெண்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி என்ஷூர் பண்ணிக்கிறதுங்க? மனசுல வந்து முன்னாடி எல்லாம் ரொம்ப பெரிய வலி வரும், ஒரு ரொம்ப அந்த உராய்வு ஃப்ரிக்ஷன்னால ரொம்ப டென்ஷனா ரொம்ப ஒரு இதா இருக்கும். இப்போ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வர்றது கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் மட்டும் அப்பப்ப வந்துட்டே இருக்கு, நீ வந்து அப்ப அப்ப பண்ணிருக்கூடாது, இப்படி பண்ணிருக்கூடாது, இப்படி பண்ணதுனால இப்படி ஆயிருக்குன்னு சொல்லி அது சொல்லிட்டு இருக்கு. ஆனா அந்த உராய்வு இல்ல, நம்ம என்லைட்மெண்ட் ஆயிட்டோமா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிக்கலாமாங்கா? ஸோ இப்போ நீங்க உங்களுக்கு வார்னிங் வருதுன்னு முதல்ல சொன்னீங்க. இப்போ வார்னிங் வந்து ஃபியூச்சர்ல ஒண்ணு அந்த மாதிரி நீ திருப்பியும் அதே மிஸ்டேக் செய்யாதங்கிறது தான் வார்னிங். பட் சப்போஸ் இப்போ அது வந்து ஏ நீ முன்னாடி இப்படி செஞ்சிட்ட, நீ செஞ்சது தப்பு, முன்னாடி இப்படி செஞ்சிட்ட, நீ செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு உங்களை கில்ட்டி ஆக்கிட்டே இருக்கு, அந்த மாதிரி வந்துட்டே இருக்கு, நடந்து முடிஞ்சு போன ஒன்ன திருப்பி திருப்பி படம் காமிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க அதை கம்ப்ளீட்டா வந்து நெகேட் பண்ணிடலாம். ஏன்னா முடிஞ்சது முடிஞ்சதுதான், தப்பு பண்ணுனா அதுக்கான பலன் கான்சிக்வன்ஸ் இருக்கதான் போகுது, ஸோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணிதான். ஆனா நம்ம அப்படி பண்ணிருக்க கூடாது இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு பழசை எடுத்து தூக்கி மடியில வச்சுட்டு நம்ம வந்து போராட தேவையில்லை. அப்படி வர்ற வாய்ஸஸ் எல்லாத்தையுமே தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க அது அகம்னா அதை பத்தி நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, அதை அப்படியே நெகேட் பண்ணிடலாம். இப்ப ஃபியூச்சர்ல நீங்க இதே இதை திருப்பி ரிப்பீட் பண்ணாத அப்படின்னு ஏதோ ஒரு லெசன்காக அது உங்களுக்கு ஏதோ சொல்ல வருது அப்படின்னா அதுவுமே செயலுக்கு தேவைங்கிற அளவு நீங்க முடிவு பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு என்லைட்டன்மெண்ட் என்ன அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வருது அந்த மாதிரி வருது, ஆனா நம்மளுக்கு இதுல ஏதாவது பண்றதுக்கு இருக்கா, நம்ம உள்ள ஏதாவது பண்றதுக்கு வேலை இருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் என்லைட்டன்மெண்ட். அது புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்றது நீங்க தான் சொல்லணும். அக்கா நான் என்ன சொல்றேன்னா, அது பாட்டு பாடிட்டு தான் இருக்கு, நீ இந்த மாதிரி பண்ணிருக்கூடாது, அந்த டேட்ல அப்படி பண்ணிருக்கூடாது, இந்த மாதிரி பண்ணிருக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா பெரிய அந்த உராய்வு ஃப்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. அப்போ நான் என்லைட்மெண்டேடு அப்படிங்கிறத நான் என்ஷூர் பண்ணிக்கலாங்களா? சி உராய்வு இல்லாததுனால இப்படி இருக்கு, அது அந்த மாதிரி இல்லை. இப்போ நீங்க உள்ள பண்றதுக்கு எதனா இப்போ நீங்க உங்களுடைய உங்களுக்குள்ள நீங்க ஏதாவது போராடுறீங்களா, நீங்க இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்க கூடாது, இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது, உங்களுக்குள்ள ஏதாவது குத்தம் சொல்லிக்கிறீங்களா, உங்களை நீங்களே இல்லை ஏத்துக்கிறீங்களா, அதுதான். இல்ல, எனக்குள்ள வந்துட்டு இப்படி வர்றது வந்து, இப்ப நான் ஒரு கார்ல போயிட்டு இருக்கேன், ஒருத்தர் குறுக்க வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு திடீர்னு சடனா கோவம் வருது, ஆமா இவன் இப்படி வந்தா எனக்கு அப்படித்தான் வரும் அப்படிங்கிறப்ப அது ஃபுல்லா டிராப் ஆயிருதுங்க. நான் எது போற அவ்வளவுதான், நான் ஓகே, நான் போராடுறது கிடையாது. ஆனா இது வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்கு, அதுக்கு வந்து நம்ம ஃபுல்லா அது இக்னோர் பண்ணிடலாங்களா?
அதுதான் நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவது நமக்கு புரிஞ்சிருச்சுங்கிறதுனால நம்ம மனசை ஆஃப் பண்ணல, நம்ம மனசாட்சி எல்லாம் கழட்டி வைக்கல. ஓகே நமக்கு ஓகே புரிதல் வந்துருச்சு, நம்ம என்லைட்டன்மெண்ட் ஆயிட்டோங்கிறதுனால நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன விதமான தப்பு வேணாலும் பண்ணிட்டு அது நமக்கு காமிக்கிறதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு அப்படியே அமைதியா இருக்கலாங்கிறது கிடையாது. சரிங்க மேடம். பிறத்துல நம்ம எல்லாருமே அதுக்கு நம்ம 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 செயலுக்கு தகுந்த விளைவுகளுக்கு உட்பட்டவங்க தான் யாரா இருந்தாலும். அப்போ நம்ம நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அதுக்கான இது வரதான் செய்யும். அது நம்ம வந்து உள்ளுக்குள்ள வந்து ஃப்ரீயா இருக்க நமக்கு தெரியுதுங்கிறதுனால நமக்கு அது நம்ம எப்படி வேணாலும் வந்து எப்படி சொல்றது, சட்டத்துல இருக்கிற லூப் ஹோல் தெரிஞ்சு சர்வைவ் பண்ற மாதிரி அந்த மாதிரி கிடையாது இது. சோ இப்ப நீங்க வந்து முகாம் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? அட்டெண்ட் பண்ணிக்கிறேன், ஒரு டைம் அட்டெண்ட் பண்ணிக்கிறேங்க. ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள்னு ஒரு புத்தகம் இருக்கு, அது வந்து முகாம் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வந்து எஸ் கொடுப்பாங்க. எஸ் அப்சலூட்லி கரெக்டுங்க. அந்த புக்கை நீங்க வந்து ஒரு வாட்டி திருப்பி கவுத்துரு பண்ணுங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேங்கக்கா, ரொம்ப நன்றிங்கக்கா. நான் இதில் அட்டன் பண்ணுறதுக்காக உங்களோட இந்த ஞான முகாம் அட்டன் அதாவது ஞான மலர்வு அட்டன் பண்ணுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த டைம் தான் அந்த லிங்க் கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றிங்கக்கா. ஓகே ஓகே ஷூர், கண்டினியூஸ் தேங்க்யூ பார்ட்டிசிபேட். தேங்க்யூ. பழனி சொல்லுங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கும், சொல்லுங்க. ஒரே ஒரு சின்ன டவுட் தான்க்கா. இப்ப நம்மளுக்கு ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்தை நம்மளால அகத்த மூலயமா சரி பண்ண முடியும்னு நம்ம போராடுறோம், ஆனா சரி பண்ண முடியாது நம்மளுக்கு தெரியும். ஆனா ஆனா தெரிஞ்சும் நம்ம சில டைம் நம்ம வந்து பார்த்தோம்னா போராடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம அங்க போராட்டத்துக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க, அது அது அகம் தானே, அங்க ஒண்ணும் பண்ண முடியாது, பண்ண தேவை இல்லை அப்படின்னு நீங்க கொஞ்ச நாள் போராடிட்டு போங்க. இப்ப என்ன சரிங்க்கா. சரி ஓகே, தேங்க்யூ. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட், எனக்கு வந்து நீங்க எல்லாரும் கேமரா ஆன் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணா ரொம்பவே லைவ்லியா இருக்கும். பட் அப்படி கேமரால வரும் பொழுது நம்ம அதுக்கு தகுந்த ஒரு ஒரு சர்டன் டிசிப்ளின் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம், ஏன்னா மென் விமென் எல்லா ஏஜ் குரூப்பும் வர்றாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து உங்களை நீங்களே வந்து ஹாய் மேடம், எனக்கு ஒரு ஃபியூ குட்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கணும், அதனால தான் கேட்டேன். ஆக்சுவலி அவங்க சொன்ன மாதிரி பார்சல் நடந்த சில நோட்டிபிகேஷன்ஸ் வருது நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்ப, அதை வந்து நான் ஒரு பொருட்டாக பொருட்படுத்துறது கிடையாது. சம்டைம்ஸ் நான் ஒர்க்கில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப சம்டைம்ஸ் ஏன் இந்த மாதிரி தாட்ஸ்லாம் நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, பட் நம்மளோட பாஸ்ட் தாட்ஸ் தான், அது நான் வந்து அப்படியே விட்டுறேன். பட் ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து அடுத்து வந்து நான் என்னோட ஒர்க்கில் வந்து கண்டினியூஸா வந்துடுறேன். அதுவுமே அகம் சார்ந்ததான மேம் இருக்குது ஆக்சுவலி. ஆனா அதே தன்னை தானே சரி பண்ணிக்கிட்டு அதை என்னால ஃபீல் பண்ண முடியுது. என்னால அங்க ஒண்ணுமே இல்ல, போராட்டத்துக்கு ஒண்ணுமே கிடையாது, நம்ம கையில எதுவுமே இல்ல அப்படிங்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்கா தன்னை தானே சரி பண்ணி. ஆனா திருப்பி ஆனா டெய்லி இந்த மாதிரி வந்துகிட்டேதான் மேம் இருக்கு, ஒரு 1 hour அந்த மாதிரி இருந்துகிட்டேதான் இருக்கு. பட் ஆனா அதை நான் பெருசா எடுத்துக்கல, பட் ஆனா அப்படி இருக்குமான்னு நான் கேக்குறேன். நம்மளோட பாஸ்ட பத்தி ஒரு சில நினைவுகள் வந்துகிட்டு தான் இருக்கு, நம்ம அப்படி இருந்தா நல்ல டெவலப் ஆயிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்ஸ் வருது. சோ அது நான் கேக்குறேன். இப்போ இது எல்லாமே அகம் சார்ந்தது தானே? பட் ஆனா இங்க எனக்கு போராடுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு தெரியுது, அதை நான் அப்படியே ஃப்ரீயா விட்டுறேன். பட் அத கொஞ்ச நேரம் ஒரு கொஞ்ச நேரம் அது ஒரு 1 hour போராட்டம் இருக்கு, அதுக்கப்புறம் அது போயிருது, அதோட நோட்டிபிகேஷன் காட்டிட்டு அதை வாட்டுக்கு போயிருது, நானும் அதை டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. பட் நம்ம அதை போய் ஏதாவது பண்ணாதான் நம்ம வேற மாதிரி ஆகுது ஆக்சுவலா. அதுதான் மேம், வேற ஒண்ணும் இல்லை. இந்த ஒரு புரிதலும் கொஞ்சம் தேவைப்படுது கேட்டேன். அதுதான் புரிதலே, நான் போய் அங்க எதனா கை வச்சேன்னா அது காம்ப்ளிகேட் ஆகுது, அது அது பாட்டுக்கு போயிருது, போறத நான் ஏன் கை வைக்கணும், தேவையில்லை. ஆனா அது வரதான் செய்யும், ஆனா அது வரதான் செய்யும், நமக்கு பழைய மெமரிஸ் வரும். இன்ஃபேக்ட் நிறைய விஷயம் நம்ம ரொம்ப போட்டு அழுத்தி வச்சிருப்போம், அதெல்லாம் கூட வரும். பட் அது எல்லாமே போறதுக்கு தான் வருது, போகும்போதுதான் நமக்கு தெரியுது. சோ அது அதோட ப்ராசஸ் வேற. சோ எப்பெல்லாம் உங்களுக்கு இது ஆகாமனு தெரிஞ்சிருச்சோ அதுக்கு சொல்யூஷன் என்ன, அதுவாதான் சரி பண்ணிக்கோங்க. புரியுது மேம். எஸ் ஆனா பட் நான் அழுத்தி வச்சிருந்த விஷயம் என்னை விட்டு போகுது ஆக்சுவலா.
அதை என்னாலும் ஃபீல் பண்ண முடியுது. நான் உள்ளக்கு இவ்வளவு நாள் அமுக்கி விட்டு விஷயம் என்ன விட்டு வெளியே போகுது. சோ அதுக்கு நான் சுதந்திரம் கொடுத்துட்டேன், அது எனக்கு சுதந்திரம் கொடுக்குது நல்லாவே. சோ அதனாலதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் வேற உள்ள வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதுக்கு அந்த அந்த இதுல இன்டர்ஃபியர் பண்ணாம அதை ஃப்ரீயா விடுறீங்களோ, வெளியில அப்பதான் நமக்கு அந்த நம்ம ரியல் கெப்பாசிட்டியே நம்ம வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். எஸ் மேம், இதெல்லாம் எனர்ஜியும் நல்லா சேவ் ஆகுது, நிறைய எனர்ஜி கிடைக்குது, நம்மளால எக்ஸசா ஒர்க் பண்ண முடியுது. தேங்க்ஸ் மேம், இந்த இது கேக்குதா உங்களுக்கு? தேங்க்ஸ். அவ்வளவுதான், நீங்க இதுதான் இவ்வளவுதான் அப்படின்னு முடிச்சுக்கோங்க. ஓகே. நமக்கு எதுல இருந்தாவது விடுபட வேண்டிய தேவையே இல்ல, விடுபடுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல. நமக்கு புரியாததுனால நம்ம அந்த அஞ்ஞானத்தினால அதுல போராடிட்டு இருந்தோம், அது நமக்கு இப்ப அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லைன்னு புரிஞ்ச பிறகு நம்ம இதுதான் நம்ம விடுபடுறதுக்கும் அங்க ஒண்ணும் இல்லைங்கிற பொழுதுதான் வந்து நம்ம அது அதனுடைய ஒரு இறுதி இதுக்கு வர்றோம். ஸோ அந்த இதை வந்து எல்லாரும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணும் பொழுது நம்ம அடுத்து நேச்சுரலா அடுத்த சீக்வன்ஸ் என்ன, நமக்கு ஏதாவது செயல் இருந்தா நம்ம செயல் நோக்கி நம்ம திரும்ப ஆரம்பிப்போம். ஏன்னா அந்த எனர்ஜி மனசு வந்து நிக்க போறது இல்ல, மனசு வந்து செயல்படாம இருக்க போறது இல்ல, நமக்கு உணர்வுகள் உணர்ச்சிகள்லாம் வராம இருக்க போறது இல்ல, அப்படியே ஜடமாக போறது இல்ல, எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அந்த ஒரு மிகைப்பாடு இருக்காது, அப்படியே மேல போய் கீழே குதிச்சு அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்காது. பட் அதுவுமே இருக்க கூடாதுன்னு கிடையாது, அப்படி இருந்தா அதுதான் இருக்கு. ஸோ அதுக்கடுத்து நமக்கு நேச்சுரலா நேச்சுரல் ஆர்கானிக் சீக்வன்ஸ் வந்து நம்மளுடைய செயல் நோக்கி போகும். நமக்கு ஏதாவது நம்மளுக்கு ஒரு தேவை இருந்தாலோ, அல்லது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு தேவை இருந்தாலோ, அல்லது நமக்கும் தேவையில்லை நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் தேவையில்லை அப்படின்னா அடுத்த சமுதாயத்துக்கு ஆன நம்ம நம்மளுடைய ஏதாவது ஒன்று பண்ண முடிஞ்சா நம்ம அந்த மாதிரி ஒரு இதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன டைரக்ஷன்ல வேணுங்கிறது நமக்கு சுதந்திரம் இருக்கு, அந்த செட் பண்ணிட்டு நம்ம அடுத்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்த செஷன் வந்து இப்போ ஞான மலர்வு வந்து இப்போ இந்த பிளேலிஸ்ட்டை வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டு ரிப்பீட் கேட்டுக்கலாம். அண்ட் இதோட வந்து இதை நிறைவு பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து ரெண்டு சேஞ்சஸ், ஒன்று வந்து டாபிக் சேஞ்ச், நான் ஐயா கிட்டேயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து மோஸ்ட்லி வந்து நம்மளுடைய டே இன் அண்ட் டே அவுட் இந்த புரிதல் வந்து இருக்கு. பட் நம்ம பிரச்சனைகளை சந்திக்கும் போது ப்ராக்டிக்கலாக நமக்கு எப்படி எப்படி எங்க இருக்கு, நம்ம வந்து அதை வந்து எப்படி இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதை ஃபோக்கஸ் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைட் பண்ணியிருக்கோம். அண்ட் டைமிங் வந்து எனக்கு வந்து இங்கே வந்து டே டைம் சேவிங் மாத்திட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து 7 o'clock இந்தியன் டைம் வந்து 7 p.m. 8 o'clock இல்லை 7 p.m. வச்சுக்கலாம். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே தானே? தம்ஸ் அப் கொடுங்க, ஏன்னா எனக்கு இங்கே ரொம்ப லேட் ஆகிடுது மார்னிங் டைமில். ஸோ 7 to 8 மண்டே தான். என்ன டாபிக் என்னன்னு குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ நம்ம என்ன விதமான ஒரு 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 தயக்கமும் இல்லாமல் இது நம்மளோட ஸ்பேஸ், நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம லைஃப்பை வந்து நம்ம பெட்டராக்கிக்கிறதுக்காக தான் இந்த ஹோல் ஆர்கனைசேஷன், இந்த சப்போர்ட், இது எல்லாமே. ஸோ அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பெஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஞான மலர்வோட பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஒரு இது இருந்ததுன்னா நீங்கள் இப்போ ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு 10 minutes கேன் கோ த்ரூ. அர்ஜுன் சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம மனசோட போராடாம அதுல ஒரு ஃப்ரிக்ஷன் இல்லாம நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம என்லைன்மெண்டா இருக்கிறது தான் மீனிங். ஆமா, இப்போ சப்போஸ் உங்க மனசு போராடுது, அப்ப என்ன அர்த்தம்? என்லைட்மெண்ட் போயிடுச்சுன்னு அர்த்தமா? இல்ல, இப்ப அந்த மாதிரி ஒரு ஃப்ரிக்ஷன் எதுவுமே இல்லாமதான் இருக்கு. நல்லா இருக்கு, எவ்வளோ என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஆனால் இருந்தாலும் பெருசாக வந்து எனக்கு அந்த ஃப்ரிக்ஷனே இல்லைங்க. நான் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஸோ அப்போ நான் என்லைட்மெண்ட்ல இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் இன்ஷூர் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்குறேங்கக்கா. நீங்க அது உங்களுக்கு உள்ள அதை தான், அதுக்கு தான் நான் திருப்பி உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். இப்போ உங்களுக்கு உள்ள போராடாம இருக்கீங்க, தட் இஸ் கிரேட். இப்போ சப்போஸ் நாளைக்கு ஒரு ஒரு விஷயம் வருது, உங்க மனசு போராடுதுன்னு வச்சுக்குவோம், அப்போ அந்த வந்த என்லைட்மெண்ட் போயிடுச்சுன்னு அர்த்தமா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஏன்னா அது வரும், அப்படியும் போராடலாம். அது
ஆமாங்க, அப்படி போராடும் போது நான் எங்கேயோ மிஸ் பண்றேன். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு, இன்னொரு ஞான மலர் கூட இன்னொரு ரெண்டு மூணு வீடியோ பார்க்கணும், பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைப்பேங்க. அப்போ நம்ம இல்ல, நம்ம திருப்பி போராடுறோம்னா இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குங்கிறது கிடையாது உண்மை. அது மனசுனா அப்படி போராடவும் செய்யும், ஆனா அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லை. அது அகம் சார்ந்தது, அது அதுவே சரி பண்ணிக்கும், அதுதான் சொல்யூஷன் அப்படிங்கறதும் எனக்கு தெரியும். அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஓகே 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 சார். புரியுதா உங்களுக்கு? இல்லை இல்லை, இன்னும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. இப்ப எனக்கு நானே முரண்படாம தான் இருக்கேன், எதுவுமே முரண்பாடே ஆமாங்க. இல்லை, நான் நார்மலா தான் இருக்கேன். இப்ப நீங்க அர்ஜுன் இருக்கிற மாதிரி, இப்ப நாளைக்கே வந்து ஏதோ ஒண்ணு பாக்குறேன், எனக்கு வந்து நம்ம ஏன், நம்மளால ஏன் அப்படி பண்ண முடியல, நம்ம இப்படி பண்ணியிருந்திருக்கலாம்ல, யாரையோ பாக்குறேன், ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் விஷயம் வந்து ஒரு பொறாமையா கூட வரலாம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே இவ்வளவு தூரம் பண்ணிருக்கோம், நம்ம ஏன் இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி நேச்சுரலா வருது அப்படின்னா நான் எனக்குள்ள போராட ஆரம்பிக்கிறேன். அப்ப வந்து ஏன் வந்து நம்ம ஏன் இது மாதிரி பண்ணல, நம்ம எதை வந்து பயன்படுத்தல, எதை பயன்படுத்தி இருக்கோம், ஏன் நீ இப்படி பண்ணல இப்படின்னு என்ன நானே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன்னா, இப்ப வந்து ஐயோ அமைதியா இருக்கிறது தான் புரிதல், அப்போ அமைதி தக்க வச்சுக்கணும், அது இல்லையே அது போயிடுச்சே, அப்போ நான் இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் போக மாட்டேன். அப்போ இந்த இடத்துல இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா அது ஏதோ ஒண்ணு சுட்டி காமிக்குது. சரி, அப்போ நான் எனக்கு எனக்கு அந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி ஏதோ மாற்றங்கள் வந்து செயல்ல வரணுங்கிற விருப்பம் இருக்கு அப்படிங்கறத முதல்ல நான் தெரிஞ்சுக்குவேன். அப்போ ஓகே, நம்ம எதெல்லாம் நம்ம பண்ணல, எதெல்லாம் சரியா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வர்ற இமோஷன்ஸ் வர்ற இத வந்து தேவைன்னா நான் ஃபீட்பேக்கா எடுத்துக்குவேன். ஓகே, ஃபீட்பேக்கா எடுத்துட்டு என்னோட செயலை நான் வந்து மாத்துறதுக்கு நான் அந்த பக்கம் போயிடுவேன். அப்போ அந்த பக்கம் போக ஆரம்பிச்ச பிறகு இது உள்ளுக்குள்ள வர்றதெல்லாம், அது பொறாமையா வரட்டும், கொந்தளிப்பா வரட்டும், என்னவோ வரட்டும், அந்த போராட்டம், என்ன குறை சொல்றது, அது இதெல்லாம் அதுவே அதுவே சரி பண்ணிக்கும். அதுல என் வேலை கிடையாது. அது ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, அதை நான் எப்படி சரி பண்ணணும், அதை எப்படி நான் சமாதானப்படுத்தணும், அதை நான் எப்படி அமைதியா வச்சுக்கணுங்கிற பொறுப்பெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அது வந்ததும் என்னால கிடையாது, அது போக வைக்கிறதும் என் வேலை கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இதுனா எனக்கு சரியான புரிதல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள்ல இன்னொருத்தவங்களை பார்த்து எனக்கு அதே மாதிரி வருது, பட் எனக்கு தோணுது ஓகே அந்த மாதிரி வருது, பட் அப்படியெல்லாம் நான் பண்ணி அது பண்ணணுங்கிறது அது என்னோட ரியல் விருப்பம் கிடையாது. எனக்கு அந்த இடத்துல வந்து எதையும் மாத்திக்கணும், பண்ணணும், செயல் கூட எதுவும் செய்யணும்னு எனக்கு தோணலை. ஏன்னா மனசுல அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுங்கிறதுனால அது உண்மையிலே அது என்னோட எண்ணமா இல்லையா, எனக்கு அதாவது எனக்கு அதுல விருப்பம் இருக்கா இல்லையா அந்த செயல்ல அப்படின்னா இல்ல, அது தேவையில்லாதது, பட் ஏதோ வந்திருக்கு. சோ அப்ப வந்து நான் எனக்கு செயலும் கிடையாது, உள்ளயும் வேலை கிடையாது. பட் அது ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, நம்ம ஏன் அப்படி வந்த ஒரு செகண்ட் போராடணும், அல்லது கொஞ்ச நேரம் ஏன் வந்து நம்ம கூட முரண்பட்டோம் அப்படின்லாம் உட்காந்து அந்த இடத்துல இது பண்ண தேவையில்லை. சப்போஸ் அப்படி நீங்க முரண்பட்டாலுமே அதுவும் அகம் சார்ந்தது தான், தட்ஸ் ஓகே, அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க. சரிங்க அக்கா. இன்னொரு முக்கியமான கொஸ்டின்னு என்னன்னா, இப்போ நான் வந்து நார்மலா இருக்கேன், எனக்கு எந்த போராட்டமும் இல்லை. இப்போ எனக்கு கோபம் வருது, அப்ப அந்த நான்கிற கான்சியஸ் வந்து கோபமா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கலாங்களா? நான்கிற கான்சியஸ் வந்து வேற ஒரு டென்ஷனா மாறிடுச்சு அந்த மாதிரி நான் எடுத்துக்கலாங்களா? நான்கிற கான்சியஸ் வந்து பர்மனண்டா இருக்கு, அது வந்து சம் வாட் சம் எமோஷனலா சம் ஃபீலிங்ஸா மாறிடுச்சு, நான் அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் தான் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கலாங்களா? இப்போ நீங்க சொன்னீங்கல்ல நான் நார்மலா இருக்கேன்க்கா, எனக்கு கோபம் வந்துச்சு அப்படிங்க, கோபங்கிறது நார்மல் தான் அப்படிங்கறது அர்ஜுனுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அர்ஜுனுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அந்த கான்சியஸ் நான்கிற கான்சியஸ் தான் வந்து ஒவ்வொரு நீங்க முதல்ல இது உங்களுக்கு உள்வாங்கிக்கிறீங்களா, நான் சொல்ல வரேன், நீங்க கான்சியஸ்னஸ் பத்தி கேக்குறீங்க, பட் முதல்ல அந்த கோபங்கிறது நார்மல், அது ஓகேயா உங்களுக்கு, அது டிட் யூ கெட் தட்? சரிங்க, எனக்கு வரக்கூடிய ஒரு இதுதான், சரி நார்மலான்னு எடுத்துக்கிறேன். ஆமா, ஏன்னா நார்மல்ங்கிறது நார்மல் மாதிரி கோபங்கிறதும் நார்மல், எல்லாமே எல்லா இமோஷன்ஸுமே. இப்ப நார்மலா இருக்கேன் அப்படின்னா என்னன்னா நீங்க அப்படியே ஃபிளாட்டா இருக்கிறோம் அப்படின்னு, கோபம்னா நம்ம ஏதோ ஒரு இது, அப்ப துக்கம்னா கீழே போறது, அந்த அந்த மாதிரி கிடையாது, எல்லாமே நார்மல் தான், எதுவுமே அப்நார்மல் கிடையாது அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நீங்க 100%
என்னென்ன கலர்ல என்னென்ன இமோஷன்ஸ் இருக்கோ எல்லாமே நார்மல் தான் அப்படிங்கறத நம்ம வந்து முதல்ல உள்வாங்கிக்கணும். ஓகே, இப்போ உங்கள் நீங்க வந்து ஒவ்வொரு இமோஷன் வருது, ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது, கான்சியஸ் கோமா வருது, ஒரு ஒரு எனர்ஜி வருது, இப்போ ஒரு வேவ் வருது, அதுக்கு அந்த வேவ்ல வந்து அந்த அந்த எனர்ஜியோட வர்றது கோபம், அதுக்கு கொஞ்சம் இன்டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு ஒரு சந்தோஷம், அதுக்கும் சம்டைம்ஸ் ரொம்ப இன்டென்சிட்டி இருக்கும். அப்புறம் துக்கம், அது வேற ஒரு இன்டென்சிட்டியில இருக்கலாம். ஸோ எந்த இன்டென்சிட்டியில இருக்குதோ அது எல்லாமே கான்சியஸ்னஸ், அது எல்லாமே எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் த கான்சியஸ்னஸ். நம்ம கான்சியஸ்னஸ்ஸையே நம்மளால உணர முடியாது, அது உணரக்கூடியதுன்றது அது கான்சியஸ்னஸ் கிடையாது. ஸோ இப்ப நீங்க நான்ங்கிறது வந்து முதல்ல கோபம், அப்புறம் பயம் அல்லது சந்தோஷம், அப்படி என்னென்னலாம் இருக்கோ அதுதான் நான், அவ்வளவுதான். அந்த அந்த அனுபவம் தான் அப்படியே போயிட்டு இருக்கு. எனக்கு கோபம் அப்படிங்கறது அப்புறம்னா நம்மளுக்கு தெரியுது, அப்போ அப்ப ஸ்பிளிட் ஆயிடுது அது ஆல்ரெடி. அப்போ அகத்துல வந்து பிரிஞ்சிருச்சுனாலே அங்க போராட்டம் ஆயிடும். ஏன்னா எனக்கு கோபம் வரக்கூடாதுன்னு இது பெரிய ஆளுன்னு போராட ஆரம்பிக்கும், இல்ல கோபம் வந்து நான் கோபப்படுறவனா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸருக்கு இடையில வந்து அந்த ஸ்பிளிட் வந்து சண்டை வந்து வர்றதுதான் நம்மளுடைய எல்லா உராய்வுக்கும் காரணம். சோ அகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அன்கான்சியஸா நம்மளுக்கே தெரியாம இருக்கும் பொழுது வெறும் அந்த 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 கான்சியஸ்னஸ் எமோஷன் அதுதான் வந்து வருது. ஸோ அது நான் எனக்கு இது அப்படிங்கிற மாதிரி ஸ்பிளிட் ஆகும் பொழுதுதான் வந்து நமக்கு பெயின்ஃபுல்லா இருக்கிறது. சரிங்கக்கா. அக்கா இன்னொரு ரெக்வஸ்ட்டுங்க, கம்பல் ரெக்வஸ்ட். இப்போ ஞானமலர்வு இதோட முடியுதுன்னு சொன்னீங்க, அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எனக்கு என்ன அடுத்த 21வது ஞானமலர்வுல இது தியானத்தை பத்தி ஒரு ஃபுல் செஷன் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சர்வரூப தியானம், தியானம் சர்வரூப தியானம் இந்த மாதிரி இருக்குல்லங்க, அதுல வந்து அந்த ஞான் யாருங்கிறது ஞான்கிற மேலேயே நம்மளோட கான்சியஸ் மேலேயே ஃபோக்கஸ் வைப்போம்லங்க. அந்த தியானத்தை பத்தி ஒரு ஒரு செஷன் எடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன்க்கா. அந்த தியானம் எதுக்கு தேவைப்படுது? இல்ல ஐயா வந்து மிக அந்த இதுல இருந்தார் இல்லைங்க, ஃபுல் டைம் ஆனந்தத்திலேயே இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேங்க. அதுக்காக ஒரு செஷன் மட்டும் ப்ளீஸ். இப்போ உங்களுக்கு அந்த ஆனந்த உணர்வு பிளஸ் கான்சியஸ்னஸ் வேணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா? ஆமாங்கா, அதே தான்க்கா. சோ அது 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 அதுக்கும் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம்னு உங்களுக்கு புரியுது? இல்ல ஞானம் வந்து ஓகே அதை அடைஞ்சாச்சு, அதுல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஞானம் அடைஞ்சாச்சு, அந்த ஃபில்ஸ் கான்சியஸ்னஸ் அது மட்டும் அடைஞ்சிட்டோம்னா ஓகே, அது ஒரு டைம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாத்துக்கலாம். அதுக்கு மட்டும் ஒரு செஷன் நடத்தினீங்கன்னா பரவாயில்லைன்னு ஃபீல் பண்றேன். நீங்க நீங்க வந்து எனக்கு எந்த உராய்வும் இல்லாம எந்த ஃபிரிக்ஷனும் இல்லாம நான் சும்மா சாதாரணமா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல? ஆமா ஆமா, அப்சல்யூட்லி கரெக்ட்ங்க. சாதாரணமா இருக்கிறது தான் உள்ளதுலே ரொம்ப 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 என்ன சொல்றது, அதுதான் உள்ளதுலே ரொம்ப சிறப்பானது. பட் உங்களுக்கு அதை இது ஃபேஸ் பண்ண ஆசையா இருக்கு இதுவா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து நிறைய தியானம் செஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதுல பிளேலிஸ்ட் இருக்கு, நிறைய பேர் அந்த செஷன்ஸ் எடுத்திருக்காங்க, நீங்க பாருங்க. ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நாம ஒரு நம்ம ஒரு ஒருத்தரா வச்சுட்டு நம்ம ஒரு பொருள் அல்லது நம்மளுடைய உணர்வை வந்து முன்னாடி பாக்கிறோம். அதாவது இப்போ இது என்னோட போன், இப்படி ஒரு ஆப்ஜெக்டா பாக்குறோம், நம்ம வந்து சப்ஜெக்டா இருக்கும். சரிங்க. சோ இப்ப வந்து இப்போ ஒரு ரூம்ல எல்லாரும் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, இன் பர்சன். இப்போ லைட் ஆஃப் பண்ண பிறகு ரூம்ல யார் யார் இருக்காங்கன்னா உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? லைட் ஆஃப் பண்ணிட்ட யாரும் தெரியாதுங்க. ஆனா அர்ஜுன் இருக்காங்களா இல்லையான்னு தெரியுமா? கண்டிப்பா தெரியுங்க. உங்களுக்கு லைட் போட தேவையில்லை, லைட் போட தேவையில்லை, நாம உட்கார்ந்துக்கிற ஃபீலிங்கே அந்த இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியா தெரியும். சோ அதத்தான் நான் உணர்வுங்கிறோம். அதாவது நீங்க அது எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாம் இல்ல, வெளிப்படையா அந்த நான்ங்கறது உனக்கு காமிக்குது இல்லையா, அதுதான் அந்தது. சோ இப்ப அந்த உணர்வுல நீங்க வந்து இருந்தீங்க அப்படின்னா அதுதான் அந்த அந்த இது. சோ நீங்க அது வேணும் அப்படின்னா நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க.
அக்கா அதுல தான்க்கா ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கு. நானும் எங்க இருக்குன்னு நானும் ஃபுல்லா தேடு தேடு தேடிட்டு இருக்கேன், அது கரெக்டா லொகேட்டே பண்ண முடியலைங்க. எங்கேன்னு தேடுது இல்லையா, ஏதோ ஒண்ணு ஆமாங்க தேடுது, அதுதான் நான். ஆமாங்க. ஓ சரிங்கக்கா, ஓகே ஓகே, நான் ட்ரை பண்ணி பாக்குறேங்க கண்டிப்பா. அவ்வளவுதான், நீங்க அதுல இருங்க. நீங்க எப்ப பிளிஸ் கான்சியஸ் வேணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒண்ணு படுறீங்களோ அப்ப அது வராது. சோ எனிவே, நீங்க அந்த அந்த இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதுன்னா பாருங்க. பட் தட்ஸ் அ டிஃபரெண்ட் திங். சோ இதுல இருந்து நம்ம டிவியேட் ஆயிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வீக்கும் கண்டினியூ ஆகும். சரிங்க, தேங்க் யூ. சரிங்க, சோ ஆஃப் கோர்ஸ் நம்ம புரிதல் புரிதலுக்கு அப்புறம் அந்த உறுதி உறுதி அந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் நேச்சுரலா நம்ம வந்து அந்த அந்த கட்டளைகள் ரிலேட்டடா அப்படியே நம்ம வந்து செயல் ஓரியன்டா நம்ம நம்மளோட ப்ரொக்ரெஷன் இருக்கும். பட் எனி டைம் என்ன விதமான ஒரு சந்தேகமா இருந்தாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த குரூப்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். டைம் சேஞ்ச் வந்து 7:00, 7 PM IST. ஸோ அதுதான். அண்ட் இந்த ஞானம் மலர்வு அப்படின்னா ஓகே இது இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம், இது இவ்வளோதான், இது அந்த மாதிரி இல்லை. நம்ம என்ன மாதிரி எடுத்தாலும் வேற வேற வியூ பாயிண்ட்லேருந்து ஒரே விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுற இந்த புரிதலும் இந்த புரிதல் மூலமா நம்ம வந்து நம்மளுடைய செயலாற்றல் அது வந்து எப்படி இது பண்ணுறது, இந்த அகம்புறம் இந்த ஏரியால தான் நம்ம வேற வேற கோணங்கள்ல நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இந்த ஞான மலர்வு செஷனுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. அண்ட் நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து எந்த டாபிக் என்னன்னு கம்யூனிகேட் பண்றோம். ஸோ நீங்க எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் அனௌன்ஸ்மெண்ட், ஏப்ரல் இந்த மந்த் வந்து ஞான உறுதி முகாம் வந்து ஐயா பண்றாங்க. ஸோ அது இயர்லி ஒன்ஸ் தான் வந்து இது நடக்குது. ஸோ அதில் முடிஞ்சால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இன்னும் கிளாரிஃபை பண்ணிக்க முடிகிறவங்க பண்ணுங்க. ஓகே, அனைவருக்கும் தேங்க்யூ ஸோ மச்ங்க்கா, ரொம்ப நன்றிங்க்கா.